Hi, hello, welcome to the show, viewers. This is your favorite Vijay Hari. You're watching our channel, Vijayarat Cinematography. Actually, in the Vijayarat Cinematography channel, we're going to talk about entertainment. It's an art. அத தெரிஞ்சிக்கிட்டு அத முறையா எடுத்தா அது வந்து உங்களுக்கு சூப்பரா வரும். அத பத்தி எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் நாங்க இந்த வீடியோ பண்றோம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் கூட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க. ஷார்ட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் கூட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது, ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது எங்க வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறது. எங்க வச்சு எடுக்கணும்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டான சப்ஜெக்ட் எப்படி காட்டணும், அதாவது டச்ல காட்டலாமா அப்படிங்கிற, டச் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். டச்ல காட்டலாமா இல்ல எப்படி காட்டலாமா அப்படின்னு பிளான் பண்றது வந்து ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஷார்ட்ஸ் பத்தி பாக்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஷார்ட்ஸா சொல்றேன், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா புரியல அப்படின்னா கீழ கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. மேபி இதை பத்தின அடுத்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கமா இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்த நீ எக்ஸாக்டா ஸ்பெஷலைஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம். இப்ப கண்ணை மட்டும் காட்டணும் அப்படின்னா வேதாளம் படத்தை தலையோட கண்ணை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க, அது எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்துட்டு க்ளோஸ்அப். க்ளோஸ்அப் ஷார்ட் அப்படின்னா ஃபேஸை வந்து கரெக்டா நீங்க க்ளோஸ்அப்ல காட்டணும் அப்படின்னா இவ்வளவுதான், இதுதான் கரெக்டா க்ளோஸ்அப்ல காட்டலாம். அது நீங்க பார்க்க முடியாது, சரி ஓகே க்ளோஸ்அப் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மிட் ஷாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிளா இந்த வீடியோ எடுத்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஷாட், அதாவது என் ஹெட்ல இருந்து என் கால் வரைக்கும் இருக்கு ஃபுல் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப லாங் ஷாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் இங்க நின்றுட்டு இருக்கேன், இங்க இருந்து அந்த பேக்ரவுண்ட் வரைக்கும் இருக்கிறது லாங் ஷாட். அங்க இருந்து கொஞ்சம் இதா போனீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட். இந்த ஃபுல் லொகேஷனையும் காட்டணும் அப்படின்னா அது ஒயிட் ஷாட். அடுத்து வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு படத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களை அதுக்குள்ள ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக தான் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் இப்போ ஹாரர் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு லொகேஷன் இருக்கு அப்படின்னா அந்த லொகேஷனை கேமரா இது பேன் பண்ணி காமிக்கும். அந்த பேனிங்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த படத்தை எப்படி பாக்குறோம், அதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓவர் த ஷோல்டர் ஷாட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓவர் த ஷோல்டர் ஷாட் அப்படின்னா, இப்போ நான் இங்கிருந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னொருத்தங்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருப்பேன், அந்த இன்னொருத்தரோட ஷோல்டர் மட்டும் உள்ள கொண்டு வருது. ஏன்னா நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, அதனால அந்த ஓவர் த ஷோல்டர் ஷாட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. கான்வர்சேஷன் அப்படின்ற விஷயத்துல ஓவர் த ஷோல்டர் ஷாட் நீங்க அதிகமாகவே பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம மூவ் ஆகுது ஆங்கிள்ஸ் பத்தி. இப்போ டாப் ஆங்கிள் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சப்ஜெக்டை வீக்கா காட்டணும் அப்படின்றக்காக டாப் ஆங்கிள் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நிறைய மூவிஸ் நீங்க பாத்துருப்பீங்க. அதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா லோ ஆங்கிள், ஒரு சப்ஜெக்டை பவர்ஃபுல்லா காட்டணும் அப்படின்றக்காக லோ ஆங்கிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டாப்புக்கும் இதுக்கும் புரிஞ்சிருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ லெவல் ஆங்கிள். இப்போ நான் வந்து கேமராவை பார்த்து தான் பேசிட்டு இருக்கேன், அதாவது ஆடியன்ஸ் பார்த்து பேசிட்டு இருக்கேன், இது ஐ லெவல்க்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர்ட் ஐ வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லொகேஷனை ஃபுல்லா டாப் ஆங்கிள் இருந்து மூவிங்ல காட்டணும், அதாவது ஒரு பிரம்மாண்டத்தை காட்டணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பேர்ட் எப்படி டிராவல் பண்ணுமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த ஷாட், அது வந்து பேர்ட் ஐ வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து டச் ஆங்கிள் அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்கு. டச் ஆங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃப்ரேம கோணையா வைக்கிறதாங்க டச் ஆங்கிள். சீரியஸா அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா டச் ஆங்கிள் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. டச் ஆங்கிள் வந்து ஃப்ரேம கோணையா வைக்கணும்னு சொன்னியே அதுக்கு நாங்க இஷ்டத்துக்கு வைக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க, அப்படிலாம் வைக்க கூடாது. ஒரு 30 to 45 degrees அப்படிங்கிறது மட்டும் தான் நீங்க வந்து ஃப்ரேம கோணையா வைக்கணும், அதான் வந்து டச் ஆங்கிளோட கரெக்டான ரூல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா லைட்டிங்ஸ் பத்தி பேச போறோம். லைட்டிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மூணு விஷயம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா கீ லைட், ஃபில் லைட் அண்ட் பேக் லைட். கீ லைட், ஃபில் லைட், பேக் லைட் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு 3-point லைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன, அது இதுக்கு இது எப்படி பிளேஸ் பண்றது அப்படின்னா என்ன எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கே கன்ஃபியூஷனா தான் இருக்கு. அதனால இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோ தான் வந்து பேச முடியும். அதாவது அடுத்த வீடியோ நாங்க எதை பத்தி போட போறோம் அப்படின்னா ஒரு ஆங்கிள் எப்படி வைக்கணும், எந்த லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆங்கிள் எப்படி பிளேஸ் பண்ணணும், லைட்டிங்ஸ் எப்படி பிளேஸ் பண்ணணும், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதை பத்தி எல்லாம் வந்து அடுத்த வீடியோல போட போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலைன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் விஜய் ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜயராஜ் சினிமாட்டோகிராஃபி. முடிச்சிருங்கன்னா நன்றி, வணக்கம்.